முதல்ல நம்ம இந்த கேமோட அந்த ப்ரோட்டகனிஸ்ட் கிட்ட இருந்து போயிருவோம். இந்த கேம்ல நம்ம ஒன்னு இல்ல ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸா விளையாட முடியும். மேல் அண்ட் ஃபீமேல் மாதிரி தான் விளையாட போறோம். அது மட்டும் இல்லாம எப்பானாலுமே அந்த GTA 5 ஸ்டைல கேரக்டர் சுவிச்சிங்குமே பண்ணிக்க முடியும். ஒன்னு யசுக்கேன்னு சொல்ல போற ரியல் லைஃப்ல இருந்த ஒரு கேரக்டரான பிளாக் சாமரை நம்மளால விளையாடுக்க முடியும். இவர்கிட்ட ஹிடன் பிளட் எல்லாம் இருக்க போறது இல்ல. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஸ்டெல்த்தோட அந்த இம்பார்ட்டன்ஸ்மே கம்மியா தான் இருக்க போகுது மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. கோஸ்ட் ஆஃப் சுஷிமா ஸ்டைல ஒரு சாமரை கேம் பிளே எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா இவரை தான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நவோன்னு சொல்லி இந்த கேமுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபீமேல் கேரக்டர். அவங்க ஹிடன் பிளேட் இருக்கு போதே அவங்களுக்கு தான் அதிகமான ஸ்டெல்த் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு அசாசின் மாதிரி விளையாட போறோம் சொல்லி இருக்காங்க. ரெண்டு பேரு கிட்டயுமே ரெண்டு பிரைமரி வெப்பன்ஸ் அது மட்டும் இல்லாம சில சைட் வெப்பன்ஸ் மாதிரிலாம் இருக்கு போதே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் கட்டணம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு வெப்பன் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு சைட் வெப்பன் வந்து கன் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. கன்ஸ் நம்ம வந்து ஒரு லாங் ரேஞ்ச்ல இருந்து அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். அதுவே நவோ கிட்ட பாத்தீங்கன்னா சுரிக்கேன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சுரிக்கேன் மூலமா ஒரு லைட் இருக்க அந்த லைட் உடச்சு நம்மளால வந்து டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ண முடியும். அது மூலமா ஒரு டார்கெட் அசாசினேட் பண்றதுன்னா அதுவுமே படிக்க முடியும். சோ சுரேகன் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராப்லிங் ஹூக்ன்றது இருக்கு கோஸ்ட் ஆஃப் டுஸ்மா ஸ்டைல்ல. அது மூலமாவே அசாசினேட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் இப்ப இருக்கே அந்த கேம் பிளே ஷோகேஸ்ல நம்ம எஸ்கே மட்டும் வந்து குதிரை ஓட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. குதிரையுமே திருப்பி வரப்போது பட் இருந்தாலுமே எஸ்கே நிலமானது குதிரை ஓட்ட முடியுமா இல்லாட்டி நவோயினாலுமே ஓட்ட முடியுமான மாதிரி ஒரு கேள்வி இருக்கதான் செய்து. பிகாஸ் அதை பத்தி கேம் பிளேல காமிக்கல. அது மட்டும் இல்லாம நவோய் கிட்ட கிராப்லிங் ஹூக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பார்க்க ஓவருமே அவங்க தான் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதை வச்சு பாக்கும்போது நவோயினால இந்த கேம்ல வந்து குதிரை ஓட்ட முடியாமையுமே போலாம். அண்ட் இந்த கேம்ல ஸ்டெல்த்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறாங்க. அந்த மாதிரி ஒரு பான் குளரே இருக்கக்கூடிய ஒரு தண்ணி குளரை நவோவை அப்படியே வந்து நீந்திட்டு போற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஆக்சிஜனுக்கு என்ன பண்ணுவாங்க மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஜாப்பனீஸ் ஸ்டைல ஒரு பேம்பூ ஸ்டிக்மே யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது வழியே நம்மளால மூச்சுமே ஒட்டுக்க முடியும். பட் அந்த ஒரு சாட்ல வந்து ஒரு சின்ன பக்ன்றது இருக்கு. அந்த தண்ணி குளரே பாத்தீங்க அப்படின்னா அந்த காத்தோட கிளாத் பிசிக்ஸ் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகாது. அது வந்து ஒரு சின்ன பக்னு மாதிரி தான் சொல்லணும். பட் அதை தாண்டி கேம்ல சீசன்ஸ் சொல்லி இருக்க போது அதாவது கிளைமேட்ஸ் மாதிரி சொல்லலாம் லைக் அந்த ஸ்னோ அந்த மாதிரிலாம் இருக்க போது அதெல்லாம் வந்து கேம் பிளேவை அஃபெக்ட் பண்ண போதுன்னு மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. லைக் நம்ம நவோய் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு பான் குளர் நீந்திட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா விண்டர் டைம்ல அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. பிகாஸ் விண்டர் டைம்ல அந்த பாண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸா இருக்கும். அந்த தண்ணி எல்லாமே ஃப்ரீஸா இருக்கும் போது நம்மளால அது கடியில் போகவும் முடியாது. அந்த மாதிரி அந்த சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேம் பிளேவுமே அஃபெக்ட் பண்ண போது. அது மட்டும் இல்லாம மழையெல்லாம் பெஞ்சு ரொம்பவே இடி அடிக்குது அப்படின்னா அந்த டைம்ல நம்மளால எக்ஸ்ட்ரா சவுண்ட்ன்றது போட்டுக்க முடியும். அந்த டைம்ல வந்து இடி அடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா சவுண்ட்ன்றது கொஞ்சம் கம்மியா தான் கேட்குமா. சோ நீங்க ஸ்டெல்த் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் மாதிரி தான் சொல்லணும். அண்ட் இந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட்டை நீங்க அசாசினேட் பண்ண போறீங்க. அந்த இடத்துல வேற யாரும் பாத்துக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா கிராப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலமா வந்து ஒருத்தங்களை வேற எங்கேயே கூட்டு போயிட்டு நாக் அவுட் ஆர் அசாசினேட்ன்றது பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கேம்ல ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான வெப்பன்ஸ்னு சொல்லி இருக்க போது ரெண்டு பிரைமரி வெப்பன்ஸ் அது மட்டும் இல்லாம சில சைட் வெப்பன்ஸ் மாதிரி இருக்க போது எல்லா வெப்பன்ஸ்க்குமே வந்து ஸ்கில் ட்ரீன்றது இருக்க போதுன்னு மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. நம்ம எசுக்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டணம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு வெப்பன் அது மட்டும் இல்லாம ஒரு கன் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நவோயுமே வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வெப்பனுக்குமே வந்து அந்த ஸ்கில் ட்ரீன்றது இப்ப வரைக்கும் இருக்க போது. அப்படியே இந்த கேமோட ஓபன் வேர்ல்ட் கிட்ட வந்து அப்படின்னா இப்ப இருக்கு இந்த கேம் வந்து 1580s அந்த ஒரு டைம்ல பிளான் பண்ண மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்மே நம்ம பாக்கிறதுக்கு லேட்டர் சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கோஸ்ட் ஆஃப் டுஸ்மா ஸ்டைல வந்து ஃபினிஷர்ஸ் எல்லாம் இருக்க போது. அண்ட் இந்த கேமோட மேப் சைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏசி ஆரிஜின்ஸ் அளவுக்கு பெருசா இருக்கணும் மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த கலெக்டர்ஸ் எடிஷன் அந்த ஒரு எடிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிக்ன்றதை காமிச்சிருக்காங்க. இந்த கேமோட மேப் தான் காமிச்சிருக்காங்க. அந்த மேப்பை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் அதுல பாத்தீங்கன்னா தண்ணி கம்மியாகவும் அதிகமான லேண்ட்ஸ் தான் இருக்கிற மாதிரியுமே காமிச்சிருக்காங்க. ஒரு பெரிய லேண்டும் அது மட்டும் இல்லாம சைட வந்து ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரியுமே காமிச்சிருக்காங்க. அந்த ஐலாண்ட் எதுக்குன்னு மாதிரி தெரியப்படுனாலுமே கேமோட அந்த மேப் சைஸ்மே கொஞ்சம் பெருசா தான் இருக்க போது. அந்த கேம்ல நம்ம கிட்ட வந்து ஸ்பைஸ்ன்னு சொல்லி இருக்க பாருங்க. ஒரு இடத்துல நம்ம போற வெளியில ஏதோ பாஸ் இருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு ஸ்பை மூலமா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அது மூலமா நம்ம அங்க போய் அந்த பாஸ் இருக்காங்களா இல்லான்னு மாதிரியுமே பாத்துக்க முடியும் மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பாஸ் ஃபைட்ஸ் அது எல்லாமே ரேண்டமா இருக்கணும் மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. சோ ஒரு நல்லா இருக்கணும் மாதிரியுமே நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கேமை நம்ம ஃபுல்லாவே கோஸ்ட் ஆஃப் சுஷிமா ஸ்டைல ஜாப்பனீஸ்லயே முடிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா இதை செக் பண்ணி பாக்கலாம் தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த கேம் பாத்தீங்கன்னா ஆன்வில் இன்ஜின்ல தான் பண்றாங்க. அதனாலே பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க மாதிரி தான் சொன்ன முக்கியமா அந்த ப்ராப்ஸ் எல்லாம் உடைக்க முடியுது. அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அண்ட் இந்த கேம்ல பாத்தீங்கன்னா சீபா என்னன்னு சொல்ல போற அந்த ஜாப்பனீஸ் நாய்கள் இருக்கும். அதை நம்மளால பெட்மே பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த கேம் பிளேலயே பாத்தீங்க அப்படின்னா எசுகேவை பார்த்து எல்லாருமே வந்து மரியாதைன்றது கொடுக்குறாங்க. சோ எசுகேவை பார்த்து எல்லாருமே இப்படி மதிக்கிறதுக்கு ஏதோ காரணம் இருக்கும் தான் போல. ஆனா அந்த ஜாப்பனீஸ் இடங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கர்டன்றது இருக்கும் பாத்தீங்களா, அதாவது கிட்டத்தட்ட அந்த ஒரு டோர் மாதிரி அந்த டோர் வழியாவே நம்ம நவோயினால வந்து ஸ்டெல்த் பண்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல யாரோ வந்தாலும் ஒளியறதுக்கு கிராப்பிளிங் ஹூக் யூஸ் பண்ற மாதிரியுமே காமிச்சிருக்காங்க. பாசிபிளி அந்த கிராப்பிளிங் ஹூக்குமே வந்து இந்த கேம்ல ஒரு மிகப்பெரிய ரோலா இருக்க போதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இப்ப இந்த கேம்ல நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட் கிட்ட எபிலிட்டிஸ்ன்றது இருக்க போதுன்னு மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அது நம்ம வச்சிருக்கிற வெப்பன் கேத்த மாதிரி தான் இருக்க போதுன்னு மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இந்த கேம்ல வந்து அந்த பழைய ஏசி கேம்ஸ்ல இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பார்க்கோர் சிஸ்டமே வரப்போது. நிறைய
இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்ஸ் எல்லாம் நம்ம நவ யூஸ் பண்ற மாதிரி மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ அந்த பார்க்கோருமே நல்லா இருக்கணும் மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சீசனுமே பாத்தீங்க அப்பனா இந்த கேமோட அந்த பார்க்கோவர் அஃபெக்ட் பண்ணணும் மாதிரி சொல்லிருக்காங்க. லைக் சில கிளைமேட் அந்த மாதிரி அப்போ எல்லாம் பாத்தீங்க அப்பனா நம்மளால மரக்கிளைகள் அது மூலமா வந்து பார்க்கோர் பண்ண முடியாதுன்னு மாதிரி தான் சொல்லிருக்காங்க. சோ அந்த சீசன்ஸ்மே அப்படியே அந்த பார்க்கோரை வந்து அஃபெக்ட் பண்ண போது. அந்த சீசன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கிராபிக்ஸ் வைஸாவே நிறைய சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. லைக் ஒரு சீசன் அப்போ அந்த மரக்கிளைகள் எல்லாமே வந்து அந்த ஒரு பிங்கிஷ் அந்த ஒரு கலர்ல மாறுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு பிங்கிஷ் அந்த ஒரு கலர்ல வந்து காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரியுமே அந்த ஓவரால் வேர்ல்டுமே வந்து அந்த கிராபிக்ஸ்ன்றது அஃபெக்ட் பண்ண போது. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. கிராபிக்ஸ் வைஸாவும் பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் போட்டோ ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கோஸ்ட் ஆஃப் சுஷிமா ஸ்டைல்ல ஒரு சின்ன ஆர்ட் ஸ்டைல் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி பறிக்க இது வந்து ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது ஃபைனலா லைட்டா சேஞ்ச் பண்றதுக்குமே லைட்டா சான்ஸ் இருக்கு. பட் அந்த உலகன்றது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மாதிரி தான் சொன்னோம். நான் முன்னாடி சொன்னா பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து ஒவ்வொரு வெப்பன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து அந்த எபிலிட்டிஸ்ன்றது இருக்கு போது. அந்த மாதிரி நம்ம எஸ்கே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு ஜம்ப் பண்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. அது அவர்கிட்ட பேசிக்கா இருக்கக்கூடிய ஏதோ பவரா இல்லாட்டி ஏதோ வெப்பன் மூலமா கிடைக்குதா மாதிரி நம்மளுக்கு இனிமே தெரியல. பட் இருந்தாலுமே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஜம்ப் எல்லாம் படுறது மட்டும் இல்லாம எனிமிஸ்மே அதுக்கேற்ற மாதிரி அடி வாங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் அகைன் இந்த கேம்ல திருப்பியுமே அந்த த்ரோயிங் நைஃப்ன்றது வரப்போது அது ஆல்மோஸ்ட் லைக் அந்த ஏசி மிராஜ் மாதிரி எது இருக்கு. பட் அதை தாண்டி பட் இந்த ஒரு விஷயத்த நான் அந்த சீசன்ஸ் பாத்தி பேசும்போது மிஸ் பண்ணிட்டேன். அவையோட அந்த கேம் பிளே அப்போ பாத்தீங்க அப்படின்னா அவை வந்து ஒரு வித்தியாசம்னா வெப்பன்றது யூஸ் பண்றாங்க. அது பேர் என்னன்னு எனக்கு ஃபுல்லா தெரியல. பட் இருந்தாலுமே அந்த வெப்பனுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே வந்து ரியாக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரியுமே அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து ரியாக்ட் பண்ற மாதிரியுமே காமிச்சிருக்காங்க. பட் அதுக்கு அடுத்த சாட்லயே அந்த ட்ரீன்றது மறையற மாதிரியுமே காமிச்சிருக்காங்க. அப்படின்னு ட்ரீ மறையற மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் இருந்தாலுமே அந்த ட்ரீ பிசிக்ஸ் இனிமே இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு முன்னாடி நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த நவோயோட கேம் பிளேயுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம காட் ஆஃப் வாரோட கிரியேட்டர்ஸ் மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம கிரியேட்டர்ஸோட கேம் பிளே எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரதா செஞ்சது. உங்களுக்கு அப்படி இருந்த மாதிரி இருக்கும் கவனம் சொல்லுங்க. அதுக்கும் மேலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் நான் கவர் பண்ணிட்டு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதோ மிஸ் பண்ணிருந்தா மாதிரி இருக்கும் சொல்லுங்க. இந்த கேம் பிளேல பாக்குறதுக்கு அந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் சொல்லுங்க. ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. கேம் எப்படி இருக்க போதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சோ எனவே சொந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ப்ரோஸ்.